இல்லை போராடுறதுக்கு ஒரு கூட்டத்துக்கு போற காரணம் இருக்குதுல்ல. நாங்கள் இங்கே சாலை முறையில் கொண்டு விரும்பணுமா, நாங்கள் இங்கே வந்து இறங்கிட்டேனமா, நீங்களே தடுத்து நிறுத்தி எதுக்கு இந்த பதட்டத்தை உருவாக்குறீங்க? போராடுறதுக்கு ஒதுக்கப்பட்ட இடம் உங்கள் எல்லையில் இருக்கக்கூடிய கலெக்டர் ஆஃபீஸ், அங்கே அமைதியாக போராட்டம் இடம் ஒதுக்கியிருக்கு, மாநகர காவல்துறையில் ஒதுக்கியிருக்கு, அந்த இடத்துக்கு போகிறீங்க. கலெக்டரேட்டில் போய் கலெக்டர் பார்த்து மரியாதையாக கலெக்டர் எழுந்திரிச்சிருந்தா அவங்களுக்கு தனி இடம் ஒதுக்கி இடம் கொடுத்து ரூம் கொடுத்து மரியாதையாக பேசி அனுப்பிச்சிருக்காரு. நாங்கள் செட் ஆட்டோட இன்றைக்கி ரோட்டில் உட்காந்து மாரடிச்சிட்டு இருக்கேங்க சார். என்ன என்ன எங்களோட வாழ்வாதாரம் என்ன ஆகிறது? கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து செத்தவங்களுக்கு 10 லட்சம் ரூபா கொடுக்குற மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் விவசாயிகள் அரும்பாடுபட்டு வளர்ந்த இந்த ஆடுகளை வெறிநாய் கடித்து இழந்ததற்கு என்ன இழப்பீடு வரைக்கும் அறிவிக்கப்பட்டது? வெறிநாய்களால் தாக்கப்பட்டு இறந்த ஆடுகளுக்கு இழப்பீடு வழங்க கோரி திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நோக்கி சென்ற விவசாயிகளை தடுத்து நிறுத்திய காவல்துறை. சாலை மறியலில் விவசாயிகள் ஈடுபட்டதால் பரபரப்பு. உழவன் முரசு செய்திகள் வாசிப்பவர் வெல்கேஷ் வெங்கடாச்சலம். திருப்பூர் மாவட்டத்தின் காங்கேயம், தாராபுரம், மூலனூர், வெள்ளக்கோவில் ஆகிய பகுதிகளில் கடந்த ஒரு வருடமாக விவசாயிகள் வளர்க்கும் ஆடுகள் வெறிநாய்கள் தாக்கி இறந்து வருகிறது. பலமுறை மாவட்ட நிர்வாகத்திடம் முறையிட்டும் வெறிநாய்கள் மீது நடவடிக்கையோ பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடோ வழங்கப்படவில்லை. இதுவரை 200க்கும் அதிகமான ஆடுகள் வெறிநாய்களால் தாக்கப்பட்டு இறந்துள்ளன. நேற்று முன்தினம் காங்கேயம் வட்டம் வீரணம்பாளையம் கிராமத்தில் 7 ஆடுகளை நாய்கள் கடித்து கொன்றது. இறந்த ஆடுகளுக்கு இழப்பீடு வழங்கக் கோரி நேற்று முன்தினம் 26/9/2024 காலை 11 மணி முதல் காங்கேயம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு விவசாயிகள் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நேற்று 27/9/2024 காலை 9:30 மணி அளவில் எவ்வித தீர்வும் ஏற்படாத காரணத்தினால் பாதிக்கப்பட்ட காங்கேயம், வெள்ளக்கோவில், தாராபுரம், மூலனூர் விவசாயிகள் இறந்த ஆடுகளை பாடை கட்டி திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு எடுத்துச் சென்றனர். அப்பொழுது காங்கேயம் காவல்துறையும் உடன் வந்தது. திருப்பூர் மாநகரத்திற்குள் நுழையும் பொழுது நல்லூர் அருகே திருப்பூர் மாநகர காவல்துறை விவசாயிகளை தடுத்து நிறுத்தியது. இதனால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் இறந்த ஆடுகளுடன் சுமார் 1 மணி நேரம் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அறவழியில போற, வண்டியில போற, ஊர்வலமாக கூட நடந்து போல காவல்துறை எங்களை கூப்பிட்டு வருது. காவல்துறை எங்களை கூப்பிட்டு வரும்போது எங்களை போராடுறதுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துக்கு போறக்கு அனுமதிக்கணும்ல. நாங்க இங்க சாலை மறியல் பண்ண விரும்பணுமா, நாங்க இங்க வந்து இறங்கி நின்னமா, நீங்களே தடுத்து நிறுத்தி எதுக்கு இந்த பதட்டத்தை உருவாக்குறீங்க? போராடுறதுக்குன்னு ஒரு ஒதுக்கப்பட்ட இடம் உங்க இளநிலை எல்லையில் இருக்கக்கூடிய கலெக்டர் ஆபீஸ், அங்க அமைதியா போறதுக்கு இடம் ஒதுக்கியிருக்கு, மாநகர காவல்துறை ஒதுக்கியிருக்கு, அந்த இடத்துக்கு போறீங்க? விவசாயிகள் இதுவரை 30 ஆடு 25 ஆடு செத்துது, ஒரு முறையாவது மாவட்ட ஆட்சியர் வந்து பார்த்தாரா சொல்லுங்க? ஒரு தாசில்தார் வந்து ஆறுதல் சொன்னீங்களா? யார் வந்தீங்க? 30 ஆட்டோட மதிப்பு என்னாச்சுங்க? ஒரு ஆடு 10,000 ரூபாங்க, 2 லட்சம் 3 லட்சம் 1 லட்சம் இழந்துட்டீங்க. கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தா மட்டும் 10 லட்சம் இழப்பீடு கூட கொடுக்குறீங்க, செக்க தாசார் கொடுக்குறீங்க, இந்த விவசாயிகள் என்ன இழப்பீடு சொல்லுங்க? நாங்க ஏதாச்சும் அநியாயமா கேட்கறோமா? ஆட்டுக்கு என்ன சார் பேரிடர் நிவாரண நிதிக்கு ஒரு ஆடு இருந்தா 16,000 ரூபா கொடுக்குறீங்களா இல்லையா? 1,400,000 ரூபா ஏன் நாய் அடிச்சு போய் எங்க ஆடு செத்து போச்சு, ஆட்டு எடுத்து கொண்டு மாவட்ட ஆட்சியர் காட்டி எங்களுக்கு இழப்பீடு வேணா, நீதி வேணா, வழக்கு பதிவு பண்ணுங்கன்னு சொன்னா ஒரு நடவடிக்கையும் இல்லாம எங்க ரோட்ல குறை வச்சிருக்கீங்க. இந்த மறியலுக்கு காரணம் நான் சொல்றேங்க, நாங்க காவல்துறை தான் காரணம். ஏங்க எங்க விட மாட்டேங்கிறீங்க? ஏன் மாவட்ட ஆட்சியர் நாங்க என்ன தப்பு செஞ்சோம்? நாங்க போராடுறது அமைதியா நீங்க ஏன் நடு ரோட்ல நிக்க வச்சிருக்கீங்க? என்ன அநியாயம் வந்துற போது ஒரு நாளைக்கு 10 அமைப்பு அங்க போராடுறாங்க சார். பொருளாதார இழப்பு வேற, விவசாயிகள் வேற, என்ன சார் இருக்கு? இப்ப
கடந்த ரெண்டு நாட்கள அரை வழியில எங்களுடைய தெருநாய்கள் கடித்து வெறிநாய்கள் கடித்து இறந்த ஆடுகளோட காங்கேயத்தில் போராடி வந்தோம். இன்னைக்கு விவசாயிகள் பிரதிநிதி கூட்டம் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடக்குதுன்ட்டு அங்க மாவட்ட ஆட்சியர் சந்திக்கிறதுக்காக அரை வழியில நாங்கள் வண்டியில எங்க ஆடுகள் செத்த இறந்த ஆடுகளை ஏற்றிட்டு வந்தோம். இங்க பாத்தீங்கன்னா இந்த நல்லூர்ல வந்து போலீஸ் எங்களை வந்து நிப்பாட்டி அவங்க ரோடு பிளாக்கை பண்ணி வச்சு எங்களை போற விடாமல் தடுக்கிறாங்க. நாங்கள் ஏதாவது வந்து கடந்த 6 மாத காலமாக பல லட்சம் மதிப்புள்ள ஆடுகளை விவசாயிகள் இழந்துட்டோம். எங்களுக்கு வாழ்வாதாரம் இது கால் காங்கேங்கிறது கால்நடைக்கு பேர் போனது. கால்நடை தான் எங்களுக்கு மிகப்பெரிய பிரதான வாழ்வாதாரம். இந்த வாழ்வாதாரம் அன்றாட இழந்துட்டு வர்றோம். அந்த நாயை அகற்றுறதுக்கு சட்டத்தில் இடம் இல்லை, இழப்பீடுதாரதுக்கு சட்டத்தில் இடம் இல்லை. அப்படி நாங்கள் என்ன தான் பண்ணுறது? நாங்கள் இறந்த ஆடை வச்சு போராடிட்டு இருக்கிறோம். இறந்த ஆடை வச்சு போராடும் போது கடந்த 2 நாளாக அரை வழியில் காங்கேயத்தில் போராடினா எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. இன்றைக்கி கலெக்டர் ஆஃபீஸ் நோக்கி வந்துட்டுருக்கோம். கலெக்டர் ஆஃபீஸ் நோக்கி வரும்போது போலீஸ் இங்கே வந்து நல்லூரில் வந்து தடுத்து நிறுத்தி இங்கே போகக்கூடாது, ஆட்டை எடுத்துகிட்டு போகக்கூடாதுங்கிறாங்க. ஆட்டை எடுத்துகிட்டு போகாமல் கடந்த 6 மாத காலமாக கலெக்டர் சொல்லிட்டு தான் இருக்கிறோம். இந்த மாதிரி நாய் பிரச்சனை இருக்குது, நாய் பிரச்சனை இருக்குதுன்னு கலெக்டர் பேசிகிட்டு தான் இருக்கார். ஏதாவது பண்ணுறேன்னு இதுவரைக்கும் எந்த பண்ணும் பண்ணலை. மாவட்ட நிர்வாகம் மிக மெத்தனை போக்குகள் நடக்குது. நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, நீங்கள் ஆட்டை கடிச்சிட்டு போகுது, நீங்கள் நிவாரணம் தருவீங்க, அட்லீஸ்ட் இல்லை ஒன்றும் நாய் ஆட்டுருங்க, ஏதோ ஒன்றை பண்ணுன்னு சொல்கிறோம். ரெண்டையுமே பண்ணாமல் எங்கள் வாழ்வாதாரத்தை சிதைத்தா நாங்கள் என்ன வேற என்ன பண்ண முடியும்? நாயை கட்டுப்படுத்துறதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏபிசி ஆன்டி பர்த் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு மெத்தடை வந்து மாவட்ட நிர்வாகம் அரசின் வழிகாட்டுதல், அதாவது வந்து ஏற்கனவே இருக்கிற வழிகாட்டுதலின்படி இவங்க அமல்படுத்துறாங்கிறாங்க. ஆனால் உள்ளாட்சியில் எந்த பஞ்சாயத்துலையும் இந்த கட்டமைப்பு கிடையாது, நகராட்சியில் எந்த நகராட்சியிலும் இந்த கட்டமைப்பு கிடையாது, அங்கே டாக்டர்ஸ் கிடையாது, எந்த ஒரு கட்டமைப்பும் கிடையாது. அந்த அப்படியே வந்து இந்த ஏபிசி பண்ணினாலும் இந்த நாய்கள் வந்து மறுபடியும் ஆடுகளை கடிக்காதுங்கிற எந்த ஒரு உத்தரவாதம் கிடையாது. ரெண்டாவது வந்து அந்த ஏபிசி இந்த வெறிநாய்களை பிடிக்கிறக்கூடிய உள்கட்டமைப்பு இவங்ககிட்ட கிடையாது. கண்டிப்பாக வெறிநாய்கள் வந்து இரவில் 4 மணி 3 மணி பிடிக்குது, கடிக்குது, ஆடுகள் இறக்குது. இந்த இந்த நாய்களை எப்படி இவங்க பிடிக்க போகிறாங்க? அன்றாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மட்டும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது வந்து ஒரு 8 ஆடு இங்கே இருக்குது, அங்கே ஒரு 15 ஆடு இருக்குது. அங்கே பிடிச்சிருச்சு, நாங்கள் இங்கே பிடிச்சிருந்தாங்க. நேற்று பார்த்தீங்கன்னா பல்லடத்தில் 2 பேர் இறந்தது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். பல்லடத்தில் நாய் குறுக்க போய் கீழே விழுந்து வண்டி டிப்பர் லாரி ஏறி 2 பேர் இறந்து போயிட்டாங்க. திருநாய்களை நாங்கள் எதிரி நாய்களுக்கு எதிரி கிடையாது, அதையும் இருக்கட்டும், இருக்க வேண்டிய அளவில் இருக்கட்டும், இருக்க வேண்டிய இடத்துல இருக்கட்டும். ஒரு லேடி வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. அவங்க வந்து என்னென்ன எங்கள் ஆடுகளை இறந்த ஆடுகளை போட்டு போராடும் போது என்னென்னு பதிவிட்டுருக்காங்க. இவங்களாம் ஆடுகளை கொண்டுட்டு நாங்களாம் வந்து விவசாயிகளாக ஆடுகளை கொண்டு கிணத்துல போட்டுட்டு அரசாங்கத்திலிருந்து எதையோ எதிர்பார்த்து வந்து நாங்கள் போராடுறோம், ஒரு பெருநாயை கொள்றக்கொசரி இவங்களாம் இப்படி போராடுறாங்கன்னு சொல்லி எங்கள் மேலே வீணாக பழி போட்டிருந்தாங்க. அது விஷயமாக நாங்கள் வந்து காங்கேய டிஎஸ்பி ஆஃபீஸில் விவசாயிகளெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க. ஆனால் கொடுத்து 2-3 நாள் ஆச்சு, இது வரைக்கும் அந்த அம்மா மேலே எந்த ஆக்ஷன் எடுக்கலை. நேற்று அந்த அம்மா கலெக்டரேட்டில் போய் கலெக்டரை பார்த்து மரியாதையாக கலெக்டர் எழுந்திரிச்சுன்னா அவங்களுக்கு தனி இடம் ஒதுக்கி இடம் கொடுத்து ரூம் கொடுத்து மரியாதையாக பேசி அனுப்பிச்சிருக்காரு. நாங்கள் செத்த ஆட்டோட இன்றைக்கி ரோட்டில் உட்காந்து மாரடிச்சிட்டு இருக்கேங்க சார். என்ன எங்களோட வாழ்வாதாரம் என்ன ஆகிறது? இவ்வளவு ஒரு அடக்குமுறை பண்ணீங்கன்னா நாங்கள் எங்கே போகிறது? விவசாயி இன்றைக்கி பாதி பேர் வரமாட்டேங்கிறாங்க. ஏன்னா ஆடையும் செத்து செலவு பண்ணி இங்கே கொண்டு வந்து ரோட்டில் போட்டு நார் போகணுமே நிறைய பேர் வரமாட்டேங்கிறாங்க. என்ன பண்ண சொல்கிறீங்க? எங்களுக்கு எவ்வளவு ஒரு வாழ்வாதார இழப்பு! எங்க மேல இப்படி ஒரு வீண் பழி போட்டுட்டு அந்த அம்மா கலெக்டர் போய் நீட்டா பாத்துட்டு வர்றாங்க. எங்களோட நிலைமை பாருங்க. கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடித்து செத்தவங்களுக்கு 10 லட்சம் ரூபா கொடுக்கிற மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் விவசாயிகள் அரும்பாடுபட்டு வளர்த்து இந்த ஆடுகளை வெறிநாய் கடித்து இழந்ததற்கு என்ன இழப்பு இது வரைக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது? கடந்த 1 மாசமா 200க்கும் மேற்பட்ட ஆடுகள், அப்ப எத்தனை வருஷமா எத்தனை ஆடுகள் வெறிநாய் கடிக்கு இறந்திருக்கு, எத்தனை விவசாயி கண்ணீரும் கம்பளயமாக இருப்பாங்கிறத யோசிச்சு பாருங்க. இருக்கிற ஒரு மாவட்ட ஆட்சியர் இருக்கிறார், மாவட்ட அமைச்சர் இருக்கிறாங்க, ஒரு முறையாவது பாதிக்கப்பட்ட விவசாயி வந்து பார்த்து ஆறுதல் சொன்னாங்களா? நீதி பெற்று தருவதற்கு நடவடிக்கை எடுப்பேன்னு சொன்னாங்களா? இழப்பீடு கொடுப்பதற்கு நடவடிக்கிறேன்னு சொன்னாங்களா? ஒட்டு மொத்தமாக இந்த திருப்பூர் மாவட்ட நிர்வாகமும் இருக்கக்கூடிய திருப்பூர் மாவட்ட அமைச்சர்கள் 2 பேர் இருக்கிறாங்க, இவங்க எல்லாரோட நடவடிக்கை மிக மிக மோசம். விவசாயிகளை கிள்ளுக்கிற நினைக்கிறாங்க, விவசாயிகளை அவமதிப்பதை இவர்கள் பொழப்பாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் உடனடியாக இந்த மாவட்ட ஆட்சியரை மாற்றணும். இங்க இருக்க 2 அமைச்சரங்களுக்கு தேவையில்லை, இவர்கள் விவசாயிகளுக்கு விரோதமாகவே செயல்படுவார் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதனைத் தொடர்ந்து திருப்பூர் மாவட்ட காவல்துறை மாவட்ட ஆட்சியரோடு பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்தது. மாவட்ட ஆட்சியர் அவர்கள் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க கோரி தமிழக அரசுக்கு பரிந்துரை அனுப்பியிருப்பதாகவும், இனி வெறிநாய்கள் தாக்காமல் இருப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுப்பதாகவும் காங்கேயம் வட்ட ஆட்சியர் மூலம் எழுத்துப்பூர்வமாக உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது.
நேற்று நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க கோரியும் இனி வெறிநாய்கள் தாக்காமல் இருப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க கோரியும் மாவட்ட நிர்வாகத்திடம் கோரிக்கை வைக்கப்பட்டது. இன்னைக்கு இந்த மாவட்டத்தினுடைய பிரதான பிரச்சனையை கடந்த 6 மாத காலமா சிறுக சிறுக இங்க பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்கேன். சாருக்கு தெரியும், இந்த சபையோர் அனைவருக்கும் தெரியும். இன்னைக்கு இது வந்து அடுத்த கட்டத்துக்கு போயிடுச்சு. உங்களுக்கு தெரியும், 4 தடவை நாங்க வந்து ஆட்டை கொண்டு வந்து நாங்க தாசுதார் ஆபீஸ் உட்கார்ந்து பொழுதுக்கு போராட்டம். அப்ப உள்ளாட்சி பிடிஓ ஆபீஸ் நாங்க பிடிஓ என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி வந்து கருத்தடை பண்றதுக்கு நாங்க தான் தான் நாய் பெறுறதுக்கு நாங்க தான் காரணம். எல்லா ஊராட்சிக்கு நோட்டீஸ் அனுப்புறோம், உடனே வந்து நாய்களை கட்டுப்படுத்தணும்னு சொல்லி கட்டணம் கொடுத்தாங்க. போய்விட்டு அடுத்து வந்து நாய் கட்சி இதே மாதிரி வந்து நாங்க கலெக்டர் உடனே வச்சு போராடி கொடுத்தோம். நீங்க சொன்னீங்க சரி போங்க, நாங்க வந்து உடனடியா நாய்களை கட்டுப்படுத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணணும்னு சொன்னேன். நான் போயிட்டோம். அதுக்கடுத்து ஒரு 27 ஆடு 37 ஆடு கழிச்சு 27 ஆடு வச்சு அதை வச்சு நாங்கள் காங்கிரஸ் போராட்டம் பண்ணோம். அப்போ நகராட்சி நாங்கள் வந்து 15 நாள் கருத்து பண்ணணும்னு சொல்லி சொன்னாங்க. நான் இன்னைக்கு மறுபடியும் வந்து இது அதாவது வந்து இதெல்லாம் நடந்து 1.5 மாசம் ஆயிடுச்சு. நம்ம பேசி இங்கே 3-4 மாசம் ஆகணும். 2 ஆடு இருக்கும்போது பதிவு பண்ணிக்க, 1 ஆடு 2 ஆடு 3 ஆடு அப்படிங்கிறத கட்டிட்டு பதிவு. இன்னைக்கு எல்லாமே 20 ஆடு 3 லட்சம் ரூபா மதிப்புள்ள ஆடு, 5 லட்சம் ரூபா மதிப்புள்ள ஆடு, 4 லட்சம் ரூபா மதிப்புள்ள ஆடு, 1 லட்சம் ரூபா மதிப்புள்ள ஆடுதான் இன்னைக்கு வந்து இதுக்கு மேல என்னால வந்து வீட்டுல இருக்க முடியல. எனக்கு எங்களுடைய வாழ்வாதாரம் அவரு சார் 1 சென்ட் நிலம் கூட கிடையாது, வாங்கி அந்த 50 ஆடு என்ன வாங்கியிருக்காரு, 1 ஆடு கூட விற்கவே இல்லை. இது வரைக்கும் அதுல வருமானத்தை பார்க்கல. கிணத்துல வந்து அந்த ஒரு சின்ன வட்ட கிணத்துல நாய்க்கு விழுந்து அந்த இடத்துல இடமே இல்லாமல் சார் மூழ்கிச்சிட்டு இருக்கு. 1 ஆடு 4 ஆடு கொடுத்து எவ்வளவு ஒரு பரிதாபம் நான் சொல்றேன். அவங்களுக்கு கட்டாயம் வந்து நீங்க வந்து எங்களுக்கு மத்தவங்களை கொடுக்காட்டி பரவாயில்ல, அவருக்கும் சரி அவருக்கும் நிலம் இல்லை. இவருக்கெல்லாம் வந்து உங்க பொண்ணு இருந்து உடனே கொடுக்கணும், உடனே வந்து நீங்க இனிஷியேட் பண்ணணும் சார் அப்படிங்கறது எங்களுடைய எல்லாருடைய ரிக்வஸ்ட். பிளஸ் வந்து இன்னைக்கு ஏன் போலீஸ் இப்படி நடந்துட்டாங்க, அங்கிருந்து எங்களோட தான் வந்தாங்க எங்க இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி சார் அனுப்பிச்சு விட்டாங்க, போயிட்டு வாங்க பேசிடுவாங்கன்னு சொல்லி ஏன் வந்து நல்ல ஒரு தடுத்து நிறுத்தணும். இதுக்கு முன்னாடி நாங்க ஆட்ட பணம் போட்டு போராடிக்கிறோம், அது ஏன் அப்படி பண்ணாங்க? ஒண்ணு, ரெண்டாவது வந்து இழப்பீட்டுக்கு நீங்க உகாதாரம் கொடுத்தா மட்டும்தான், ஒரு எழுத்து வழியில் கொடுத்தா மட்டும்தான் சார் நாங்க இருந்து கிளம்ப முடியும். எங்க செத்த ஆடுகளுக்கு வெளிதான் இருக்கு, நாங்க ஒரு 500 பேர் வந்திருக்கோம், இங்கதான் இருப்போம் அப்படிங்கிற பதிவு செஞ்சுட்டு என்னோட விரைவில் இருக்கு. இதில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஆதரவாக தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் நிறுவனர் வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி, மாநில தலைவர் ரா சண்முக சுந்தரம், சட்ட விழிப்புணர்வு அணியின் மாநில செயலாளர் அவினாசி சதீஷ், திருப்பூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் மு கோபாலகிருஷ்ணன், திருப்பூர் மேற்கு மாவட்ட செயலாளர் ஏபிடி எம் மகாலிங்கம், மாநகர செயலாளர் ரமேஷ், சங்கத்தின் மாவட்ட ஒன்றிய கிளை நிர்வாகிகள், வெள்ளக்கோவில் காங்கேயம் கிளை கால்வாய் பாதுகாப்பு சங்க நிர்வாகிகள், கட்சி சார்பற்ற தமிழக விவசாயிகள் சங்க நிர்வாகிகள், தமிழ்நாடு விவசாயிகள் சங்க நிர்வாகிகள் உட்பட 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர்.